வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த சென்னா மசாலாவை காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம நைட்டே ஊற போட்டுடலாங்க. இல்லாட்டி ஈவினிங் நைட் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஊற போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி நேரமாவது இது நல்லா ஊறணுங்க. இப்போ இந்த சென்னாவை ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா வேகணும். இந்த சென்னாவை நம்ம குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வேக வச்சதில் 1/4 பங்கு நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நான் வந்து 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க சென்னாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம சென்னா பவுடர் நம்ம கடையில் வாங்கிக்கலாங்க, அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். சென்னா பவுடர் நான் 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சென்னாவையும் போட்டு நல்லா கலக்கலாம். கலக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா சரியாக போயிடுங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சென்னா மசாலா ரெடிங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.